நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெரிய டார்க் ரூம்ல ஒரு பொருளுமே இல்லையா, ரொம்ப காலியா இருந்ததாம். ஆனா ஒரு நாலே நாள் கேண்டில் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்ததாம். அந்த இடத்துல பொருள் இல்லாததனால ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் நல்லா கிளியரா கேக்குமா. அதுல ஃபர்ஸ்ட் கேண்டில் சொல்லுச்சான், நான் தான் மன அமைதி. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஜனங்க மத்தியில மன அமைதியே இல்லை, எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால நான் எதுக்கு எரியணும், நான் என்ன நானே அணைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அது அணைஞ்சு போயிடுச்சான். செகண்ட் கேண்டில் பேசிச்சான், நான் தான் அன்பு. ஆனால் இப்போ இருக்கிற ஜனங்க மத்தியில் அன்பே இல்லை, எல்லாருக்கும் கோபமும் வைராக்கியமும் எல்லார்கிட்டையும் அதிகமான ப்ரைடும் தான் இருக்குது. அதனால் நான் எதுக்கு இருக்கணும், நானும் என்னை நான் அணைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அது அணைஞ்சு போயிடுச்சான். மூணாவது கேண்டில் பேசிச்சான், நான் தான் சந்தோஷம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யார்கிட்டையுமே சந்தோஷமே இல்லை, எல்லாரும் கோபமாகவே இருக்காங்க. அதனால் நான் எதுக்கு எரியணும், நானும் அணைஞ்சு போயிடுறேன்னு சொல்லிட்டு அதுவும் அணைஞ்சு போயிடுச்சான். அப்போது இந்த இடத்துல இந்த மூணுமே அணைஞ்சு போனதுனால அந்த ஒளியோடைய தாக்கம் ரொம்ப கம்மியாக இருந்ததாம். திடீர்னு பார்த்தா ஒரு பையன் கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தானான். அவனுக்கு அந்த இருட்டோடைய ஒளி கம்மியாக இருந்ததுனால அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு ஓன அழ ஆரம்பிச்சானான் அந்த பயத்தினால. அப்போ அந்த லாஸ்ட்டில் ஒரு கேண்டில் இருந்ததுல அந்த கேண்டில் பேசிச்சான், தம்பி ஏன்பா அழுவுற, அழாதப்பா, இருட்டை பார்த்து பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியமா, யார் பேசுகிறது என்கிட்ட அப்படின்னு திரும்பி பார்த்தானான். அப்போ அந்த கேண்டில் சொல்லிச்சான், நான் தான் நம்பிக்கை பேசுகிறேன், ஏன்பா பயப்படுற, மற்ற மூன்று கேண்டில் இல்லைனா என்ன, நான் இருக்கிறேன்ல, நம்பிக்கையோடு இருப்பா அப்படின்னு சொல்லிச்சான். இது மாதிரி தாங்க நம்மளுடைய லைஃப்பில் கூட நம்ம அநேக நேரங்களில் நம்பிக்கை இழந்து இருக்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் இந்த சுச்சுவேஷனை டாலரேட் பண்ணுற ஸ்ட்ரென்த் கிவ்ஸ் ஹோப். நமக்கு ஒரு புதிய விடியல் வரும்ன்ட்டு நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம். அந்த லாஸ்ட் நம்பிக்கை கேண்டில் அந்த பையனை பார்த்து சொல்லிச்சான், நீ என்னை எடுத்து மற்ற மூன்று கேண்டிலையும் லிட் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவன் நம்பிக்கைன்ற கேண்டிலை எடுத்து மற்ற 3 கேண்டிலையும் லிட் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த ரூம் முழுவதும் ரொம்ப பிரகாசமாக வெளிச்சம் எரிஞ்சுதான். இந்த கொரோனா காலத்தில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை கடந்து போயிடலான்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்ததுன்னா நம்ம இழந்து போன அந்த மன நிம்மதியையும் அன்பையும் சந்தோஷத்தையும் நம்ம மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணிக்க முடியும். முயற்சி செய்யலாமா, நம்பிக்கையோடு வாழ்ந்துடலாமா? வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.